வணக்கம். ஒரு பேலரை வந்து டிராக்டர் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறது இணைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த டிராக்டரோட இந்த பேலரை இணைச்சிருக்கோம். நல்லா நடுப்புறையும் பாருங்கள், ஜாயிண்ட்டு இந்த இடத்தெல்லாம் பாருங்கள். இது வந்து பேலர் வந்து பின்னடி பகுதியில் இப்படி கவுந்துருக்கு. இப்படி இருக்கக்கூடாது ஒரு பேலரு. இது இப்போ ஓட்டர் லெவல் வச்சுருக்கோம். அரிகம்பி தரையிலேருந்து நாலு விரக்கடை, இதை இவ்வளோ உயரம் மேலே இருக்கிற மாதிரி ஓட்டர் லெவல் வச்சுருக்கோம். அப்படி இருக்கக்குள்ள இந்த பேலர் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்படி மட்டமாக இல்லாமல் பின்பகுதியில் இப்படி கவுந்துருக்கு. இப்படி கவுந்து இருக்கிறது, அது மாதிரி கவுந்து இருக்கக்கூடாது ஒரு பேலர். இந்த மாதிரி கவுந்து இருந்தது அப்படின்னா டயர் வந்து கீழப்படும், டயர் கீழே பட்டுக்கிட்டே ஓடும். அப்போ நீங்கள் வந்து ஓரத்துலலாம் இப்படி திருப்பும் பொழுது இந்த டயர் வந்து மண்ணில் மோதி மிஷின் வந்து டேமேஜ் ஆகும். இப்போ பேலர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்படி மட்டமாக இருக்கணும், இப்படி பின்னாடி பக்கம் கவுந்து இருக்கக்கூடாது. இதை எப்படி சரி பண்ணுறது, சென்ட்ரலிங்கை டைட் பண்ணி இதை முன்பகுதிக்கு கவுக்கணும். இப்படி இப்போ பாருங்கள், பேலர் வந்து பின்பக்கமாக கவுந்துருக்கு. இப்படி கவுந்து இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிடிஓ ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், இது நேராக இருக்காது. டிராக்டர்லேருந்து இங்கே பாருங்கள், நேராக இருக்காது. எப்படி பேலர் இப்போ மேலே இருக்குது, டிராக்டர் பிடிஓ வந்து கீழே இருக்குது. இப்போ இப்படி கிராஸாக ஓடுறதுனால இந்த க்ரௌண்ட் பாக்ஸ் வந்து அடிக்கடி வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஓட்டுற லெவலே இப்படி தான் அப்படிங்கக்குள்ள இன்னும் தூக்குனீங்க, அதாவது தூக்கி தூக்கி ஓட்டுற போது இன்னும் அதிகமாக மேலே போகும். இப்போ கவுனிங்க, ஒரு ஒரு கட்டுக்கும் நீங்கள் மேலே தூக்கும் பொழுது வழக்கமாக இருக்கிறதோட ரொம்ப அதிகமாக இப்படி தூக்கி போவோம். இப்படி தூக்கி போகிறதுனால ஆயில் சீல் போகும், வீணாக போயிடும், உள்ளே இருக்கிற பியரிங் அடி வாங்கும், அடிக்கடி வந்து க்ரௌண்ட் பாக்ஸ் வந்து பிரச்சனை வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் இதை வந்து பேலரை வந்து சமமாக வைக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. பேலர் வந்து டிராக்டரோட மாட்டியிருக்கு, ஆனால் பழைய மாரி பின்னாடி இப்படி கவுந்து இல்லாமல் மட்டமாக இப்படி இருக்குது. முன்னாடி பக்கமும் கவரில், பின்னாடி பக்கமும் கவரில். இப்போ ஓட்டுற லெவல் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், டயர் கீழேயே படாது. இந்த மாதிரி ஏந்தலாக ஓடுற மிஷின் தான் இது. பின்னாடி பக்கம் கவுந்து ஓடுனுச்சுன்னா டயர் கீழே போட்டுக்கிட்டே ஓடும், முடிச்சு வந்து மேலே இருக்கும். அதுக்கப்புறம் அடிக்கடி வந்து க்ரௌண்ட் பாக்ஸ் ரிப்பேர் ஆகும், ஆயில் சீல் போயிடும். இந்த மாதிரி மிஷினை வந்து மட்டமாக கரெக்டாக செட் பண்ணிக்கணும். இது ஜாண்டியர் டிராக்டர்னு மட்டும் கிடையாது, எந்த டிராக்டராக இருந்தாலும் இப்படி தான் வந்து மெஷினை வந்து பேலர் மெஷினை வந்து டிராக்டரோட செட் பண்ணணும். இப்போ கவுனிங்க, இப்போ இந்த சென்ட்ரலிங்கை வந்து சரியாக டைட் பண்ணி இந்த பேலரை சமமாக வச்சுருக்காங்க. முன்பக்கமும் கவரில், பின்பக்கமும் கவரில். இப்போ கவுனிங்க நல்லா, இந்த பிடிஓ ஜாயிண்ட் பாருங்கள், டிராக்டருக்கும் பேலருக்கும் சமமாக இருக்குது. இப்படி இருந்ததுன்னா தான் க்ரௌண்ட் பாக்ஸ் வந்து சரியாக வேலை செய்யும். ஆனாலும் இந்த பேலர் மிஷினை பொறுத்த வரைக்கும் இது தூக்கி இறக்கி ஒவ்வொரு தடவையும் தூக்கி இறக்கி ஓட்டுற மிஷின். ஒரு நாளைக்கு 300 தடவைக்கு மேலே தூக்கி இறக்கி ஓட்டுறதுனால இந்த முடிச்சு கீழே இழுத்துக்கிட்டே ஓடும். அப்படிங்கிறதுனால இந்த க்ரௌண்ட் பாக்ஸில் ஆயில் சீல் வந்து ரொம்ப நாள் வந்து இருக்காது. அப்படி ஆயில் சீல் போயிடுச்சு அப்படின்னா அதனால் யோசனை பண்ண வேணாம், மேலே இருக்கிற கேப்பை கலட்டிட்டு 1/4 கிலோ கிரீஸை வந்து 1/4 லிட்டர் ஆயிலோட கலந்து உள்ளே போட்டுடணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா கியர் பாக்ஸ் வந்து வீணாக போகாது.